அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் பொறுப்பேற்றார். வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடந்த விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜான் ராபர்ட் பைடனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 127 ஆண்டுகால பழமையான பைபிள் மீது கை வைத்து ஜோ பைடன் பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி சோனியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 2 பைபிள்கள் மீது ஆணையிட்டு கமலா பதவி பிரமாணம் செய்தார். பைடன் கமலா ஹாரிஸ் பதவியேற்பதற்கு முன்னர் அமெரிக்காவின் தேசிய கீதத்தை பிரபல பாப்பாடகி லேடி காகா பாடினார். பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர்கள் ஜார்ஜ் புஷ், பில் கிளிண்டன், ஒபாமா, அவரது மனைவி மிச்சல் ஒபாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி ஜோ பைடன் இந்த நாள் அமெரிக்காவினால் ஜனநாயகத்திற்கான நாள் என்று குறிப்பிட்டார். உள்நாட்டு பயங்கரவாதம், வெள்ளை நிற இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் அவர் சூளுரைத்தார். தம்மை எதிர்ப்பவர்களுக்கும் அதிபராக பணியாற்றுவேன் என்று பைடன் பெருமிதத்துடன் கூறினார். அமெரிக்க அதிபர் தேர்தல் பதவியேற்பு விழா 1 மணி நேரத்தில் முடிவு பெற்றது. கொரோனா அச்சம் காரணமாக பதவியேற்பு நிகழ்ச்சியில் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பதவியேற்றபோது சுமார் 20 லட்சம் பேர் திரண்டிருந்தனர். பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்ததும் அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் தங்களது துணைவர்களுடன் அமெரிக்காவின் அதிகார மையமான வெள்ளை மாளிகைக்கு சென்றனர். அங்கு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் ஓவல் அலுவலகத்திற்கு சென்ற அதிபர் பைடன் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுக் கொண்ட ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் ஆர்லிங்டன் தேசிய கல்லறைக்கு சென்றனர். தங்கள் நாட்டுக்காக உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர்கள் ஜார்ஜ் புஷ், கிளிண்டன், ஒபாமா ஆகியோரும் பங்கேற்றனர். அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் உணர்ச்சி பெருக்குடன் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து கொண்டாடி மகிழ்ந்தனர். வாஷிங்டன் நகரில் வெள்ளை மாளிகை முன்பு கூடியிருந்த ஏராளமான பொதுமக்கள் 4 ஆண்டுகள் தங்களால் சகிக்க முடியாத ஆண்டுகள் என்று டிரம்பின் ஆட்சியை சாடினர். அமெரிக்க அதிபராக பதவியேற்று 1 மணி நேரத்திலேயே பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைவதற்கான உத்தரவில் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் சந்தித்த அவர் கொரோனா பரவலை கையாள்வது குறித்த முன்னாள் அதிபர் டிரம்பின் உத்தரவுகளை மாற்றி அமைத்துள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள ஜோ பைடன் முதல் பெண் துணை அதிபராக பதவியேற்ற கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வமாக உள்ளதாக மோடி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். பைடன் கமலாவுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கும் ஜோ பைடன் கமலா ஹாரிஸுக்கு சர்வதேச தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஆகியோர் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசுடன் இணக்கமாக செயல்பட சீனா, ஈரான் ஆகிய நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. புதிய அதிபர், துணை அதிபருக்கு வாழ்த்து கூறியுள்ள இரு நாட்டு பிரதிநிதிகளும் டிரம்ப் நிர்வாகத்தால் முறிந்து நிற்கும் உறவுகளை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். அமெரிக்க துணை அதிபராக கமலா ஹாரிஸ் பதவியேற்றும் போது அவரது பூர்வீக கிராமமான மன்னார்குடி அடுத்த துளசேகரபுரத்தில் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு வெடித்தும் கோயில்களில் பூஜைகள் செய்தும் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கமலா ஒருமுறையாவது துளசேகரபுரத்திற்கு வர வேண்டும் என்பது கிராம மக்களின் எதிர்பார்ப்பு. பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்த சசிகலாவுக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டதை அடுத்து பெங்களூரு பவுரிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதியானது. அவருக்கு மீண்டும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மூச்சுத்திணறலால் பாதிக்கப்பட்டுள்ள சசிகலாவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவரது சகோதரர் திவாகரன் புகார் தெரிவித்துள்ளார். சசிகலாவிற்கு கடந்த 10 நாட்களாக காய்ச்சல் இருந்தும் உரிய நடவடிக்கை அளிக்கப்படவில்லை என்பது திவாகரனின் புகாராகும். திவாகரன் கூறியுள்ள குற்றச்சாட்டு சசிகலாவின் ஆதரவாளர்களை கலக்கமடைய செய்துள்ளது. சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காமராஜ் விரைவில் பூரண நலம் பெற்று திரும்புவார் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு நடத்திய 10வது சுற்று பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. 3 வேளாண் சட்டங்களையும் 1.5 வருடம் நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைப்பதாக கூறும் மத்திய அரசின் முடிவை ஏற்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. டிராக்டர் பேரணியை திட்டமிட்டபடி நடத்துவது குறித்து விவசாயிகள் ஆலோசிக்க உள்ளனர்.
விவசாயிகளுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். நாளை நடைபெறும் 11வது சுற்று பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். விவசாயிகள் கோரிக்கைகளை ஆராய மத்திய அரசு குழு அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தன்று நடைபெறும் விவசாயிகளின் டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. பேரணிக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை திரும்பப் பெறுமாறு மத்திய அரசு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். பேரணியை அனுமதிப்பதா இல்லையா என்பதை போலீசாரே முடிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறினர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் உட்கட்சி தேர்தல் நடத்தும் வரை தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அரசியல் கட்சிகள் உட்கட்சி தேர்தலை நடத்துவதை ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பாக கருத வேண்டும் என்றார். சிறையிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி பேரறிவாளன் தாக்கல் செய்த மனுவின் விசாரணையை உச்சநீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. அவரை விடுவிப்பது குறித்து குடியரசுத் தலைவர்தான் முடிவெடுக்க முடியும் என்று மத்திய அரசு வாதிட்டது. இதற்கு பேரறிவாளன் தரப்பு ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் தமிழக அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பாலாஜி சீனிவாசன் இன்று தனது வாதங்களை முன்வைப்பார். முதலமைச்சர் பழனிசாமியின் வருகையால் செங்கல்பட்டில் 4 மணி நேரம் போக்குவரத்து முடக்கப்பட்டது. செங்கல்பட்டு மற்றும் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் முதல்வர் பரப்புரை செய்வதற்காக நேற்று மாலை 4 மணி முதலே போக்குவரத்து முடக்கப்பட்டது. இதனால் மறைமலை நகர் முதல் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எடப்பாடி அரசை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியில் 100 நாள் வேலைத்திட்ட பணிகளை ஆய்வு செய்த அவர் திமுக கூட்டணி ஆட்சி மக்கள் எதிர்நோக்கி காத்திருப்பதாக கூறினார். கொரோனா காலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக எம்எல்ஏக்கள் நேரடியாக சென்று மக்களின் குறைகளை தீர்த்து வைத்ததாக மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவரின் அறிவுரையின்படி எம்எல்ஏக்கள் செயல்படுவதாக கூறினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த எழுமலையில் காவல் ஆய்வாளராக பணியாற்றிய தினகரன் பணியின் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அனைத்து தரப்பு மக்களுடனும் சகஜமாக பழகி பிரச்சினைகளுக்கு தீர்வு கொடுத்த காவல் ஆய்வாளரின் மறைவு உசிலம்பட்டியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த டிவாடிப்பட்டியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஆசை வார்த்தை கோரி திருமணம் செய்ய முயன்ற பீகார் இளைஞர் கைது செய்யப்பட்டார். சிறுமியை காணவில்லை என்று பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் விசாரணை மேற்கொண்டபோது அந்த இளைஞர் சிறுமியை பீகாருக்கு அழைத்துச் செல்ல முயன்றது தெரியவந்தது. சென்னை அடுத்த பெருங்குளத்தூரில் கலைஞர் மாளிகை திமுக பொருளாளர் டி ஆர் பாலு திறந்து வைத்தார். மாணவர்கள் பணிக்கு செல்வோர் பராமரிப்பு கட்டணம் மட்டும் செலுத்தி தங்குவதற்கு கலைஞர் மாளிகை கட்டப்பட்டுள்ளது. திறப்பு விழாவின் போது தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திமுக தலைவர் ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு மக்கள் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. கடையநல்லூரின் கடகாலீஸ்வரர் கோயில் முன் நடந்த நிகழ்ச்சியில் 1100 பேருக்கு திமுக வர்த்தகணி துணைத் தலைவர் ஐயாதுரை பாண்டியன் பரிசுப் பொருட்களை வழங்கினார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் இந்தியா பிரான்ஸ் நாட்டு விமானங்கள் கூட்டுப் பயிற்சியில் ஈடுபடுகின்றன. இதற்காக பிரான்சிலிருந்து ரஃபேல் உள்ளிட்ட விமானங்கள் ஜோத்பூர் வந்தடைந்தன. இந்திய தரப்பில் மிராஜ் 2000, சுகாய், ரஃபேல், IL-78, அவாக்ஸ் மற்றும் AEWU&C விமானங்கள் பங்கேற்கின்றன. நடிகர் கமல்ஹாசன் தங்கள் கூட்டணிக்கு வந்தால் வரவேற்பும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி தெரிவித்துள்ளார். ராகுல் வருகை முன்னிட்டு ஈரோட்டில் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் புதூர் முனியாண்டி கோயில் அருகே பழமையான புளியமரம் வேரோடு சாய்ந்ததால் நகர்ப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மரம் விழுந்த இடத்தில் மின்வழித்தடம் இருந்ததால் அதனை அகற்ற நீண்ட நேரமானது. சுமார் 2 மணி நேரம் வாகனங்கள் அனைத்தும் நெடுஞ்சாலையில் திருப்பிவிடப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாகி அருகே 26 வயது இளம்பெண் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த நந்தினிக்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் மனமுடைந்த நந்தினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கணவரின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் நீர்வள மேலாண்மை குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. கிராம ஊராட்சித் தலைவர்கள், செயலர், விவசாயிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். கிராம பகுதியில் நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து 25 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆந்திராவிற்கு சரக்கு ரயில் இயக்கப்பட்டது. ரயில் நிலையம் அருகில் உள்ள தனியார் பூச்சி மருந்து தொழிற்சாலையிலிருந்து 1600 டன் எடையுள்ள உரத்தை சரக்கு ரயில் ஏற்றிச் சென்றது. ரயில் புறப்படும் முன்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த இருப்பு பாதையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த பாதை அடைக்கப்பட்டு வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் மந்தியூர் அருகே மண் திருட்டில் ஈடுபட்ட வாகனங்களை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் டிப்பர் லாரி, JCP இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர். சாலை பணிகளுக்காக ஒப்பந்ததாரர் மண் திருட்டில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது.
மணப்பாறை அருகே வெடுக்கப்பட்டி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தென்பண்டம் தேடி வந்த குட்டி குரங்கு குடத்திற்குள் தலையை விட்டு பறிதவித்தது. மரண பீதியில் அங்கும் இங்கும் ஓடிய குரங்கை பிடித்த தீயணைப்புத் துறையினர் குடத்தின் மேல் பகுதியை பாதியை விட்டுவிட்டனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேற்கு வங்க மாநிலத்தின் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரசிலிருந்து விலகிய மேலும் ஒரு எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் கைலாஸ் விஜயவர்க்கியா முன்னிலையில் எம்எல்ஏ அரிந்தம் பட்டாச்சாரியா பாஜகவில் இணைந்தார். உத்தரப்பிரதேச மொராதாபாத்தில் தனியார் பள்ளி வளாகத்தில் கல்வி கட்டணம் செலுத்தாதவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கட்டணம் செலுத்தாத மாணவர்களை அடுத்த ஆண்டிற்கு மாற்றப்பட மாட்டார்கள் என்றும் தனியார் பள்ளி கூட்டமைப்பு கூறியிருக்கின்றது. அமெரிக்காவின் புதிய அதிபருக்கான பதவியேற்பு விழாவுக்கு முன்பாக வெள்ளை மாளிகை டொனால்ட் ட்ரம்ப் காலி செய்தார். வெள்ளை மாளிகை வளாகத்தில் தயாராக நின்றிருந்த ஹெலிகாப்டரில் தனது மனைவி மெலனியாவுடன் ட்ரம்ப் புறப்பட்டுச் சென்றார். அப்போது குண்டுகள் முழங்க சிவப்பு கம்பள மரியாதை அளிக்கப்பட்டது. வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறிய போது நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ட்ரம்ப் தாம் வரிகளை குறைத்து நல்லாட்சி வழங்குவதாக கூறினார். ஜோ பைடனின் புதிய அரசு வரிகளை உயர்த்தும் என்று நம்புவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். புதிய அரசை கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகை விட்டு வெளியேறிய டொனால்ட் ட்ரம்ப் அவரது மனைவியை மெலனியா புளோரிடாவில் உள்ள தங்களின் பண்ணை வீட்டிற்கு சென்றனர். புளோரிடா சென்ற ட்ரம்புக்கு அவரது ஆதரவாளர்கள் சாலைகளில் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். இவாங்கா ட்ரம்ப் பெற்றோர்களுடன் நேரத்தை செலவிட புளோரிடாவில் உள்ள மாளிகைக்கு சென்றுள்ளார். சீனாவில் 10 வயது சிறுவனின் தலையில் சிக்கிய 9 சென்டிமீட்டர் நீளமுடைய கம்பியை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். அந்த சிறுவன் டேபிள் டென்னிஸ் விளையாடிய போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தபோது கண்ணில் குத்திய கம்பி உள்ளே சென்று மண்டை ஓட்டில் சிக்கிக்கொண்டது. டச்சு நாடான நெதர்லாந்தில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் முதல் முறையாக கொரோனா காரணமாக முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உருமாறிய கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக பிரிட்டன் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வரும் விமானங்களுக்கும் அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வருவதால் தடுப்பூசி போடும்படி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. லண்டனில் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று தடுப்பூசி செலுத்தும் மையமாக மாற்றப்பட்டுள்ளது. அங்கு பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொள்கின்றனர். கொரோனாவின் கோரப்பீடியில் சிக்கியிருக்கும் அமெரிக்காவில் பலி எண்ணிக்கை 400,000 தாண்டிவிட்டது. பெருந்தொற்றுக்கு பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வாஷிங்டனில் உள்ள தேசிய கத்தீட்ரல் தேவாலயத்தில் 400 முறை மணி ஒலித்தது. சாலையில் நின்றபடியே உயிரிழந்தவர்களுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் அதிரடி காட்டிய ரிஷப் பந்த் ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். உலக அளவில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வரிசையில் ரிஷப் பந்த் முதலிடம் வகிக்கிறார். புஜாரா, சிராஜ், சுப்மன் கில், ஷர்துல் தாக்கூர் ஆகியோரும் தரவரிசை பட்டியலில் முன்னேறியுள்ளனர். 3 தினங்களுக்கு முன்னர் ஹேக்கர்களால் முடக்கப்பட்ட நடிகை நசரியாவின் இன்ஸ்டாகிராம் பக்கம் மீட்கப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனை தமது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் குறிப்பிட்டுள்ள அவர் விடுமுறையில் துபாயில் தமது கணவர் மற்றும் நண்பர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். பழம்பெரும் மலையாள நடிகர் உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி உடல்நலக்குறைவால் காலமானார். 3 வாரங்களுக்கு முன் கொரோனா பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டவர் உடல்நலக்குறைவால் மறைந்தார். தமிழில் பம்மல் கே சம்பந்தம், சந்திரமுகி ஆகிய படங்களில் உன்னிகிருஷ்ணன் நடித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் நேபாளம், வங்கதேசம், மாலத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. முதற்கட்டமாக நேபாளத்திற்கு 10 தடுப்பூசிகளும் வங்கதேசத்திற்கு 20 லட்சம் தடுப்பூசிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மாலத்தீவுகளுக்கு அனுப்ப வேண்டிய தடுப்பூசி மருந்துகள் தயார் நிலையில் இருக்கின்றன. மதுரை அருகே தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் வெங்காய பயிர்கள் வேர் அழுக்கல் நோய் ஏற்பட்டு சேதமடைந்துள்ளன. ஏக்கர் ஒன்றுக்கு 60,000 ரூபாய் வரை செலவு செய்தும் பலன் இல்லாமல் போய்விட்டது என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோடம்பாக்கத்தில் 3 கல்லூரி மாணவர்களிடம் மர்ம கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி 3 செல்போன்களை பறித்துச் சென்றனர். மாணவர்கள் வைத்திருந்த 21,000 ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையர்கள் பிடுங்கிச் சென்று விட்டனர். இந்த துணிகர கொள்ளையில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். செவிலிபுத்தூரில் கூலி தொழிலாளி முத்து என்பவரது வீட்டில் 7 சவரநகை கொள்ளை போயுள்ளது. வீட்டுச் சாவி வைக்கப்படும் இடத்தை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் கைவரிசை காட்டியுள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிப்பதிவுகள் மூலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க ஓபிஎஸ் போன்ற அதிமுகவினர்தான் முயற்சித்தார்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட ஆகோக்குளத்தில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி 3 ஆண்டுகளாகியும் திட்டம் கிடப்பில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். கணவர் ஹேம்நாத் சந்தேகப்பட்டதாலேயே நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக வழக்கை விசாரித்த நசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். ஹேம்நாத்தின் ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிமன்றம் பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது.
கோவில்களில் சிலைகள் மாயமாவதை தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்த தடுப்பு பிரிவு உதவியுடன் சிலைகள் குறித்த விவரங்கள் மறைக்கப்படுவதாக மனுதாரர் கூறினார். இதுபோன்று இனி நிகழாமல் தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 42 வயது சுகாதார பணியாளர் உயிரிழந்தார். நேற்று தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அந்த நபருக்கு இன்று திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் மரணமடைந்தார். இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 4 பேர் பலியாகியிருக்கின்றனர். பறவை காய்ச்சல் பரவி வரும் டெல்லியில் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி முதல் இன்று வரை 1200 பறவைகள் உயிரிழந்திருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இறந்த 200 பறவைகளின் மாதிரிகள் எடுத்து பரிசோதிக்கப்பட்டதில் 24 பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வால்பாறையில் பொதுமக்கள் காட்டு யானைகளை சீண்டுவது அதிகரித்து வருவதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. இளைஞர்கள் சிலர் காட்டு யானையை சீண்டும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது. இதனால் மக்களுக்கே பிரச்சனை என்று கூறியுள்ள வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சவுதி அரேபியாவில் கொரோனா சம் காரணமாக மக்கள் காரில் அமர்ந்திருந்தபடியே திரைப்படங்களை பார்ப்பதற்கான திறந்தவெளி அரங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒரே நேரத்தில் போதிய இடைவெளியுடன் 150 கார்களை நிறுத்தும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ரசிகர்களுக்கு மாஸ்க், உடல் வெப்ப பரிசோதனை கட்டாயமாகும். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நிகழ்த்தப்பட்ட சக்தி வாய்ந்த குண்டுபிடிப்பில் குடியிருப்பு கட்டிடம் ஒன்று முழுவதும் உருக்குலைந்தது. இந்த தாக்குதலில் 5 பேர் வரை பலியாகிவிட்டனர். இடிபாடுகளில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சின் ஆப்ஸ் மலைத்தொடரில் உறைபணியில் நாய் வண்டிகளுக்கான சவாரி நடைபெற்றது. போட்டியாளர்கள் தங்களது நாய்களை ஒன்றாக வண்டியில் பொட்டி தாங்களும் அதில் ஏறி நின்று கொண்டனர். விறுவிறுப்புடன் நடைபெற்ற இந்த போட்டியில் முஷர் ரவி என்பவருக்கு சொந்தமான நாய் வண்டி 10வது சுற்றில் முதலிடம் பிடித்தது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கல்லூரிகளை திறக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினமும் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்பது சிரமமாக இருப்பதோடு செலவினங்களையும் அதிகமாக்குவதாக அவர்கள் முழக்கமிட்டனர். கொரோனா அச்சம் காரணமாக பிரான்ஸ் அரசு கல்லூரிகளை திறக்கும் முடிவை தாமதித்து வருகிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற ஃபேஷன் நிகழ்ச்சி ஒன்றில் வித்தியாசமாக நடன மங்கைகள் மூலம் புது ஆடைகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. அஞ்சா என்பவர் வடிவமைத்த ஆடைகளை நடனமாடிக்கொண்டே ஒருவர் ஒருவராக வந்து அறிமுகம் செய்து வைத்தது காண்பவர்களை ரசிக்க வைத்தது. ஆப்கானிஸ்தானின் ஹெராட் நகரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 4 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்த தகவல் தெரியவில்லை. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான துனிஷா தலைநகரம் போராட்டத்தால் போர்க்களமாக மாறியிருக்கிறது. கொரோனா ஊரடங்கின் போது இரவில் சுற்றித் திரிந்தவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களை விடுவிக்க கோரி நூற்றுக்கணக்கில் திரண்ட போராட்டக்காரர்கள் கற்களை வீசியும் வாகனங்களை எரித்தும் போராடினர். ரப்பர் குண்டுகள் வீசி போலீஸ் அவர்களை விரட்டியடித்தது. லெபனான் நாட்டில் தஞ்சமடைந்துள்ள சிறிய நாட்டு அகதிகள் அங்கு பனிமலை கொட்டு வருவதை கொண்டாடி மகிழ்கின்றனர். அர்சல் என்ற பகுதியில் உள்ள அகதிகள் முகாமில் வசித்து வரும் சிறுவர்கள் சாலைகளில் பல அடிக்கு தேங்கிய பனிக்கட்டுகளை வைத்து வீடு கட்டி மகிழ்ந்தனர். 2014ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற ரஷ்யாவின் சோச்சி நகரம் பனிப்பொழிவால் கனவு நகரம் போல காட்சியளிக்கிறது. பல இடங்களில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு சாலையில் பனி போர்த்து இருக்கிறது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களின் மேல் வெண்ணிற மழை போல பனி தூவது மெய்சிலிருக்க வைக்கிறது. அமெரிக்காவின் சின்சினாட்டி நகரில் உள்ள விலங்குகள் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பெண்குயின்கள் நடைபயிற்சி செல்லும் காணொலி வெளியாகியிருக்கிறது. கூண்டுகளுக்குள் அடைபட்டு கிடந்த பெண்குயிர்கள் பூங்கா வளாகத்திற்கு நடந்து சென்றதால் மகிழ்ச்சி அடைந்தது. அமெரிக்காவின் ஃபைசர் தடுப்பூசி மருந்து உருமாறிய கொரோனாவுக்கு எதிராக நல்ல பலன் தருவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பிரிட்டனில் உருமாறிய கொரோனாவால் உயிரிழப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆய்வு முடிவு மருத்துவர்களை மகிழ்ச்சி கொள்ள செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்ததால் புதிய கட்சி தொடங்க டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக நெருங்கிய உதவியாளர்களிடம் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. வடக்கு இங்கிலாந்தில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் அனைத்தும் பனிப்படலங்களால் நிரம்பி காணப்படுவதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் தாக்கத்தை கண்டறிந்து ஒரு வருடம் நிறைவடைந்ததை அடுத்து சீனாவின் வூகான் மாகாணத்தில் கண்காட்சி நடைபெற்றது. கொரோனாவின் உருவாக்கம் அதற்கு எதிரான போராட்டம் மக்களின் இன்னல்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எவரஸ்ட் சிகரத்தில் இருந்து குப்பைகளை அகற்றும் பணியை நேபாளம் செய்து வருகிறது. ஆண்டுதோறும் வரும் சுற்றுலாப் பயணிகளால் அங்கு பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகரிப்பதை அடுத்து அவற்றை அகற்றும் பணியை தொடங்கியுள்ளது. மூட்டை மூட்டையாக குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து முரளி விஜய், கேதர் ஜாதவ், ஹர்பஜன் சிங், பியூஷ் சாவ்லா, மோனு சிங் ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வாட்சன் ஏற்கனவே ஓய்வை அறிவித்துவிட்ட நிலையில் அவரும் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்.
ஐபிஎல் நடப்பு சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் லலித் மலிங்கலிங்காவை விடுவித்திருக்கிறது. மெக்லா நகன், பேட்டிசன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சஞ்சய் யாதவ், பி சந்தீப், பில்லி ஸ்டான்லோக், ஃபேபியன் ஆலன், பிருத்திவிராஜ் ஆகியோரை விடுவித்துள்ளது. வீரர்களை ஏலத்தில் எடுக்க தயாராகும் வகையில் ஐபிஎல் அணிகள் சில வீரர்களை விடுவித்துள்ளனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டன் பொறுப்பில் இருந்த ஸ்டீவ் ஸ்மித், அங்கித் ராஜ்புத் ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக கேரளாவைச் சேர்ந்த இளம் வீரர் சஞ்சு சாம்சன் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். மாலத்தீவிற்கு சுற்றுலா சென்ற நடிகை ரைசா வில்சன் அங்கு பிக்னி உடையில் கடல் தண்ணீரில் ஆட்டம் போட்ட வீடியோ சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். ரைசாவின் சுற்றுலா புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர். தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட இந்திய நடிகை சுஷாந்தின் பிறந்தநாள் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இதற்காக மலர்கொத்து வாங்க அவரது காதலியும் நடிகையுமான ரியா சக்கரவர்த்தி கடைக்கு சென்றபோது அவரிடம் ரசிகர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அதனை சமாளிக்க முடியாத ரியா கையெடுத்து கும்பிட்டு விட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஜிம்மில் தீவிர உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோவை நடிகை கேட்ரினா கைஃப் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். பயிற்சியாளர் சிறந்த முறையில் கற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ள கேட்ரினா, தாம் செய்யும் உடற்பயிற்சி தசைகளுக்கு பலத்தை அதிகரிக்கும் என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் நடிகர் சந்தானத்திற்கு சக நடிகை நடிகை இயக்குநர்கள் மற்றும் ரசிகர்கள் சமூக வலைதள பக்கங்களில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சந்தானத்தின் பிறந்தநாளையொட்டி அவரது நடிப்பில் உருவாகியுள்ள பாரிஸ் ஜெயராஜ் படத்தின் இரண்டாவது பாடல் இன்று வெளியிடப்படவுள்ளது. இயக்குநர் பாலா மற்றும் ஆர் கே சுரேஷ் தயாரிக்கும் விசித்திரன் படத்திற்கு தடை விதிக்க கோரி சதீஷ்குமார் என்பவர் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். விசித்திரன் தலைப்பை தாம் 2015 பதிவு செய்துவிட்டதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து பதிலளிக்க பாலா ஆர் கே சுரேஷுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய தாண்டவ் இணைய தொடர் தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் மீது மராட்டிய போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். அமேசான் பிரைமில் ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடர் இந்து மதத்தை புண்படுத்துவதாக மும்பையில் உள்ள கட்கோபர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் மத உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் செயல்படுவது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயக்குநர் மோகன்ராஜ் இயக்கத்தில் உருவாக்கும் மெகாஸ்டார் சிரஞ்சீவி 153வது திரைப்படத்திற்கு பிரம்மாண்ட பூஜை பிலிம் நகரில் உள்ள சூப்பர் குளு பிலிம்ஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் நிச்சயமாக இந்த திரைப்படம் உருவாக்கப்படும் என்று இயக்குநர் மோகன்ராஜா தெரிவித்துள்ளார். பூவிருந்த வழியில் வேலை வாங்கி தருவதாக 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சாப்ட்வேர் இன்ஜினியர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையானதால் உணவு டெலிவரி, பால் பாக்கெட் போடும் வேலையும் செய்து 35 லட்சம் ரூபாய் வரை இழந்த சந்தோஷ்குமார் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்து ஏமாற்றியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பள்ளிகள் வாரத்தில் 6 நாட்கள் செயல்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்களில் மட்டும் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை பொறுத்தே பள்ளி வேலை நாட்கள் இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். சென்னை நெற்குன்றம் பகுதியில் வீட்டின் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 2 இளைஞர்கள் லுங்கியுடன் லாபகமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை பூட்டை உடைத்து அதனை திருடிச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வரி ஏய்ப்பு புகார் மற்றும் வெளிநாட்டு பண முதலீடு தொடர்பாக கோவை காருணியா பல்கலைக்கழக வேந்தர் பால் தினகரனின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, கோவை உள்ளிட்ட 28 இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருகிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு ராணிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சரக்கு ரயில் ஓட்டம் தொடங்கியுள்ளது. ராணிப்பேட்டை ரயில் நிலையம் அருகில் உள்ள தனியார் பூச்சி மருந்து தொழிற்சாலையிலிருந்து ஆந்திராவத்திற்கு இந்த சரக்கு ரயில் சேவை துவங்கப்பட்டது. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 6,26,74,446 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 9,90,360 பேர் அதிகம். இதில் முதல் முறையாக வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் 8,97,694 பேர் வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலையில் இன்று எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 85 ரூபாய் 85 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று 1 லிட்டர் டீசல் 80 ரூபாய் 67 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்கொலையை தடுக்கவே ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சூதாட்டத்தை ஒருபோதும் வர்த்தகமாக கருத முடியாது என்றும் அரசு கூறியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதான அதிமுக பிரமுகர் உட்பட 3 பேருக்கு ஆண்மை பரிசோதனை செய்ய கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
மந்தைவழி பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்களை கீழே தள்ளி ஐந்து சவரன் சீன் பறிக்கப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்கள் தள்ளிவிட்டதில் காயமடைந்த இரண்டு பெண்களும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக பட்டினப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பட்டப்பகலில் பூட்டை உடைத்து திருடிய பிரபல கொள்ளையன் அப்துல்லை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சோலைமேடு சௌராஷ்டிரா நகரில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அப்துல்லை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர் மீது சென்னையில் ஏழு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் வெள்ளக்கோவில் கிளை வாய்க்காலுக்கு வழங்க வேண்டிய சட்டப்படியான பாசன தண்ணீரை வழங்க கோரி சாகுமாறு உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மூன்றாவது நாளாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் இதில் 23 விவசாயிகள் பங்கேற்று உண்ணா நிலையை கடைபிடித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் அணைக்கரை கீழணையிலிருந்து நேற்று கொள்ளிடத்தில் உபரிநீர் வினாடிக்கு 6256 கனஅடி நீர் திறக்கப்பட்டது. இன்று 10வது நாளாக தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டு வினாடிக்கு 5082 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக வரும் 30ஆம் தேதியன்று பிரதமர் மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி மூலமாக இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் இது தொடர்பாக மக்களவைக் குழு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகரவிளக்கு சீசன் நிறைவை தொடர்ந்து சபரிமலை கோவில் நடை நேற்று அடைக்கப்பட்டது. மகரவிளக்கு பூஜைக்காக கொண்டுவரப்பட்ட திருவாபரணங்கள் சன்னிதானத்திலிருந்து பந்தளம் அரண்மனைக்கு மீண்டும் எடுத்துச் செல்லப்பட்டதை தொடர்ந்து நடப்பு ஆண்டில் மண்டல மகரவிளக்கு சீசன் நிறைவடைந்தது. மாசி மாத பூஜைக்காக அடுத்த மாதம் மீண்டும் திறக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.